ஒவ்வொருத்தருக்கும் சூப்பர் டீல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈவினிங். நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, துறைப்பாக்கம் ரேடியல் ரோடு. அந்த வழியாக ட்ராவல் பண்ணும்போது நிறைய நாள் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கார் ஆக்சசரிஸ் இந்த ஷாப்பு நான் பார்த்துருக்கேன். அண்ட் இது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் கார். ஸோ காருக்கு உங்களுக்கு என்னென்ன ஆக்சசரிஸ் தேவையோ ஏ டு செட் இங்கே எல்லாமே இருக்கும். அட் த சேம் டைம் டயர்ஸ் அண்ட் வீல்ஸ் உங்களுக்கு வந்து அலாய்ஸாக இருக்கலாம், டயர்ஸாக இருக்கலாம், இது கூட இங்கே நீங்கள் மாற்றலாம். ஸோ கடைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஆக்சுவலாக விஷயம் என்னென்னா, நான் பொருள் எல்லாம் வாங்கிட்டு தான் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஆரம்பிக்கும் போதே பக்கத்துல பாருங்க, கார் ரொம்ப அழுக்கா. என்னோட டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்க எல்லாருமே கண்ணா பின்னான்னு என்ன திட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும். பயங்கர அழுக்கா இருக்கு. இப்பதான் நான் பெங்களூர் போயிட்டு வந்தேன். இவரங்களே மூணு அணில் கோடு போடுறேன், எப்படி இருக்கு? இதில் நீங்கள் போடலாம் ஐ லவ் டான்ஜேஆர் அப்படின்லாம் எழுதலாம். நீங்கள் அந்த அளவுக்கு அழுக்கு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பெங்களூர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் காரை வாஷ் பண்ண கொண்டு போனோம். காரை வாஷ் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். பட் கடைக்குள்ளே போயிட்டு பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம பீஸ்ட் பலினோக்கு ஒரு அப்கிரேட் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும்னு நான் என்ன வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இந்த சைடை விட நம்ம அந்த சைடில் போகலாம். ஏன்னா ஆல்ரெடி டோரை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், காரோட டோர் பேடை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு, ரெடியாக இருக்குது. ஸ்பீக்கர் மாற்ற போகிறோம், அட் த சேம் டைம் ஊஃபரும் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், பிரதர் இருக்காரு கிஷோர் பிரதர், அவர் தான் வந்து ஒரு 1 hour எனக்கு நிறைய விஷயங்கள்லாம் கைட் பண்ணி இதெல்லாம் பண்ணுங்க ப்ரோ நல்லா இருக்கும்னு சொன்னது. வாய்ஸ் அரெஸ்ட் பண்றதுக்காக சவுண்ட் ப்ரூஃபிங்க்கு நம்ம டாம்பிங் ஷீட் வந்து யூஸ் பண்ண போறோம். இந்த பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது நல்லா இருக்கும் பிரதர் சொன்னாரு, டாக்டர் ஆர்டெக்ஸ் கோல்டு HD. நீங்க வந்து உங்களுக்கு பாட்டு கேட்கறது ரொம்ப பிடிக்கும், அந்த தக்கச்சுப்பு தக்கச்சுமு 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 அந்த மாதிரிலாம் என்னால ஜாலியா நீங்க பாட்டு கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரூஃபிங் எல்லாம் கார்ல பண்ணி பாட்டு கேட்டினா இட் வில் பி வெரி பிளசன்ட், நல்லா இருக்கும் நமக்கு. அதான் வந்து விஷயம். டோரோட சைட்ல தான் இந்த ஷீட் வரும், ஒன்னு வெளிய வரும், இன்னொன்னு உள்ள வரும். ஆமா, இன்சைட் அவுட் சைடு ரெண்டுமே. அது நம்ம ஆக்சுவலி வந்து என்னன்னா, இந்த நம்ம ஷீட்டை ஃபுல்லா எடுத்து இதை எடுத்துடலாமா? இது ஆமா, இது வெறும் நார்மல் பேப்பர் தான். ஓகே, சோ இதுல நம்ம இன்சைட் அவுட் சைடு ரெண்டுமே இதுல வந்து நம்ம டாம்பிங் பண்ணுவோம். சூப்பர் சூப்பர். சோ அது என்னன்னா, உங்களுக்கு டோரோட வைப்ரேட் எல்லாமே அரெஸ்ட் பண்ணும், அரெஸ்ட் பண்ணி சின்ன சின்ன நாய்ஸ் அந்த மாதிரி வருது அப்படின்னா அதெல்லாம் எதுவும் வராது. அதெல்லாம் எடுத்து சோ ஆடியோட ஃபுல் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதுல நம்ம டாம்பிங் பண்ணோம் அப்படின்னா பிரதர் வந்து எனக்கு சூஸ் பண்ண ரெண்டு ஆடியோ, இது வந்து நம்ம ரியருக்கு போடுறோம். ரியருக்கு போடுறோம் ஆக்சஸ் 165 AS. இது வந்து ஸ்பீக்கர்ஸ், இது வந்து ரியருக்கு. ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஃபோக்கல் பிராண்டு, இது நீங்கள் பார்க்கலாம். எக்ஸ்பர்ட் பிஎஸ் 165 V1. இது வந்து நமக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டு டோர்ஸில் வந்துடும். ரியருக்கு நான் முன்னாடி காட்டினது. இப்போ நான் எடுக்க போகிறது தான் கிங்கு. யாருக்கு தான் ஊஃபர் பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும். சோனி XS AW8. ஸோ இதான் வந்து நான் ஊஃபர், அதாவது இது சீட்டுக்குள்ளே வச்சிருவோம். ஆக்டிவ் நார்மலாக நம்ம ஊஃபர், பெரிய பெரிய ஊஃபர்ஸ்லாம் நம்ம வாங்கினோம் அப்படின்னா நம்ம வந்து பூட் ஸ்பேஸில் வைக்கணும், டிக்கியில். அப்புறம் நீங்கள் வந்து பொருள்லாம் வைக்க முடியாது, அதில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்கும். பட் இது அடக்கமாக அப்படியே சீட்டுக்கு அடியிலேயே நம்ம வைக்க போகிறோம். அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம இப்ப பார்க்க போறோம். அண்ட் பீஸ்ட் பலினோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், பயங்கர பயங்கர அழுக்கா இருக்கு. பிரதர் இதை நம்ம பண்ணி முடிச்சுட்டு ஒரு வாஷ்க்கு அனுப்பிடலாமா? தான் வாஷ் பண்ண பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஒரு வாஷ்க்கு அனுப்ப போறோம். ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிச்சிடலாம். அன்பாக்சிங் ஸ்பீக்கர் அண்ட் ஊஃபருக்கு நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம காரை இவ்வளவு அழுக்கா வச்சிருக்கீங்க ப்ரோ, டைரக்டா ஷெட்டுக்கு கூட்டு போய் ஒரு வாஷிங்கை கொடுத்து ஆகணும்னு கிஷோர் ப்ரோ தலைமையில அவங்களோட டீம் ஒரு 4 பேர் கொண்ட குழு நம்ம காரை கழுவிட்டு இருக்காங்களா? இப்பதான் கொண்டு போனாங்க. பிரதர் என்ன சொன்னாருன்னா, எங்களோட ஆக்சசரிஸ் எல்லாமே நீங்க பாருங்க மேல என்னென்ன இருக்கு. நீங்க வந்து ஸ்பீக்கர் ஊஃபர் தான் வாங்கியிருக்கீங்க, இன்னும் சில ஐட்டம்ஸ் கூட நீங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற அவங்களோட பிரம்மாண்டமான ஆக்சசரி ஸ்டோருக்கு நான் வந்துட்டேன். பிரதர் சொல்லுங்க, எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்? இது 4000 ஸ்கொயர் ஃபீட். 4000 ஸ்கொயர் ஃபீட். ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, கீழே உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து வர்க்கிங் ஏரியா இருக்கு. ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 6-7 கார் விடலாமா கீழே விட்டு விடலாம். ஃப்ரண்ட்ல வந்து நீங்க ஒரு 20-30 கார் கூட விட்டு வர்க் பண்ணலாம், அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு. மியூசிக் சிஸ்டம் நம்ம பார்க்கலாம். சிஸ்டம்னு சொல்லி வந்தோடனே இங்க பாருங்க நம்ம செல்லா குட்டி மேப் மை இந்தியா. இதுதான் நான் ரீசெண்டா மாத்தினேன், என்னோட ஃபேவரட்னு சொல்லுவேன் இது மேப் மை இந்தியா. இதுல மேட்டர் என்னன்னா, டேஷ்போர்ட் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். உங்ககிட்ட என்னென்னலாம் இருக்கு? நம்மகிட்ட எல்லா பிராண்ட்மே இருக்கு. இதுல நம்ம கிட்ட ஃபாக்ஸ் ஃபயர் இருக்கு, சிஸ்டம் இருக்கு, மோகோ இருக்கு, பிராசோ இருக்கு. சோ கோ
மெக்கானிக் ஐட்டம் அந்த மாதிரி இருக்கு. கஸ்டமரோட பட்ஜெட் கேத்த மாதிரி எல்லா வயசுலயுமே நம்மகிட்ட ஆண்ட்ராய்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்மளோட சப் ஊஃபர். இதான் நம்ம வாங்கியிருக்கோம் மக்களே. உங்ககிட்ட இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இருக்கு, இதுல நம்ம கிட்ட ஆல்பைன்ல இருக்கு, ஓகே, இன்ஃபினிட்டி இருக்கு, பிரிக்கால் ப்ளோபாங்க் அந்த மாதிரி இருக்கு, மல்டிபிள் எல்லா பிராண்டுமே இருக்கு. நல்ல ஹெவியா இருக்கு ப்ரோ, ஆக்சுவலா செம்ம ஹெவியா இருக்கு. சோ இதுவும் அதே மாதிரி தான் இல்ல, காஸ்ட் எல்லாமே அண்டர் சீட் தான். காஸ்ட் பொறுத்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். பிரைஸ் வைஸ் டிஃபரன்ஸ். மினிமம்னா எவ்வளவு பிரைஸ்ல இருந்து இங்க இருக்கு ப்ரோ? ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 12.5 அந்த ரேஞ்சில இருந்து இருக்கு. அந்த ஆக்டிவ் சப் ஊஃபர்ல சொல்றேன். சோ பிராண்டட் ஐட்டமே நம்மட்ட இது. பிரிக்கால் இருக்கு, இதெல்லாம்மே வந்து பிராண்டட் ஐட்டம். 9.5 ல இருந்து நம்ம கிட்ட இருக்கு. வித் பேனல் ஹார்னஸ் எல்லாமே சேர்த்து தான் தருவோம். செப்பரேட் காஸ்ட் எதுவும் கிடையாது. சோ எல்லாமே சேர்த்து இன்குளூட் 9.5 ல இருந்து நம்ம கிட்ட வரும் ஸ்டார்டிங். அப்புறம் நெக் ரெஸ்ட், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்க வச்சிருக்கீங்க. தான் நெக் பில்லோஸ் எல்லா கலெக்ஷன்லமே இருக்கு. இதுல கலர் கஸ்டமைஸும் இருக்கு. சப்போஸ் நீங்க ஸ்பெசிஃபிக்கா எதனா கலர் வேணும் கேட்டாலும் கஸ்டமர் கஸ்டமர் எப்படி லைக் பண்றாங்களோ அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். சோ இது சீட் கவர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கஸ்டமர் எந்த டிசைன் கொடுத்தாலும் நம்ம பண்ணி தருவோம். கலர் ஆப்ஷனும் சரி, த்ரெட்டிங் ஆப்ஷனும் சரி. இதுல ஏதாவது கலர் ஆப்ஷன் த்ரெட்டிங்ல எனக்கு இது மாதிரி மாத்தணும் அப்படின்னா, இந்த டபுள் ஸ்டிச் இந்த மாதிரி நிறைய, எனக்குலாம் இந்த டபுள் ஸ்டிச் ரொம்ப பிடிக்கும். அதுல கலர்ஸ் கேக்குறாங்க, அதனால நம்ம மாத்தி தரலாம் அதுல. சோ மெட்டீரியல் வைஸ் நம்ம கிட்ட ஒரு 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் இருக்கு. நாப்பா இருக்கு, பியூ மெட்டீரியல் இருக்கு. சோ ஜெர்மன் லெதர்னு ஒண்ணு இருக்கு, அது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியா இருக்கும் அந்த மெட்டீரியல். இது கிட்ஸுக்கு, இது கிட்ஸுக்காக வர்றது. சோ இப்ப லாங் டிரைவ் போகும்போது கிட்ஸ கூட்டு போறாங்கன்னா, சோ இதுல கம்ஃபர்டபுளா இருக்கும். சேஃப்டி வைஸ் இதுல சேஃப்டிக்காக இது. Nice. இது வந்து கிட்ஸ் சீட் மக்களே. சோ இதுலயும் நிறைய கலர்ஸ் ஆப்ஷன்லாம் இருக்கு. ஓகே, இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. தான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் லைட்ஸ்ல சொல்லுங்க ப்ரோ, என்னென்னலாம் இது லைட்ஸ்ல நம்ம கிட்ட ஹெல்லா இருக்கு, லைட் ஃபோர்ஸ் இருக்கு. சோ நம்ம லைட் ஃபோர்ஸ் பண்றோம், அதுல லைட் ஃபோர்ஸ் நல்லா இருக்கும். அதுல ஆஸ்திரேலியன் மேக் அது. ஓகே, சோ உங்களுக்கு விஷன் நல்லா இருக்கும் அந்த லைட் ஃபோர்ஸ்ல. சோ லைட் ஃபோர்ஸ்ல ஃபுல் ஸ்டாக் இருக்கு நம்ம கையில எல்லாமே. நம்ம கீழே ஒரு 5 லேக் ஸ்பீக்கர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? சோ அந்த ஸ்பீக்கர் 5 லட்சம் ரூபாய் ஸ்பீக்கர், 5 லட்சம் ரூபாய் இது. சோ இது ஒரு பேர் அப்படியே, இது டிசி சொல்லிட்டு வரும் இது. ஓகே, இது இந்த மொத்த பேர் மக்களே, ஒரு குட்டி வால்மார்ட் வச்சிருக்காங்க, நடந்து உள்ள போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் இங்க ஃப்ளோர் மேட்ஸ், இத இதெல்லாம் சொல்லி இந்த மாதிரி ஸ்டீயரிங் கவர்ஸ் நம்ம பண்றோம். இதுல வெஹிக்கிளோட ஒரிஜினல் ஸ்டீயரிங் வரே வரும். சோ நீங்க ஜெனரலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீயரிங் எங்க வெளிய இருக்காது. சோ அந்த வெஹிக்கிள் கேத்த மாதிரி நம்ம ஒரிஜினல் ஸ்டீயரிங் மாதிரி வந்துரும் அதுல. சோ இந்த மாதிரி ஒரு அதுல இதுலயே ஸ்டிச்சஸ் கலர் ரெடி பண்ண முடியுமா? கண்டிப்பா போட்டுறலாம் கொண்டிக்கு. டீ செம்மயா இருக்கு பா இது. எனக்கு ரெட் குடுங்க. மாதிரி நம்ம Black with red போடலாம் அதுல. Black with red அதுல. அப்ப ஒன்னு வாங்கிட்டோம். மேட்ஸ்லாம் ப்ரோ, இந்த 70 மேட்ஸ் இந்த மாதிரி எல்லா டைப்புமே நம்ம கிட்ட அவேலபிள் இருக்கு. 70 இருக்கு, 3D இருக்கு. சோ இந்த மாதிரி நூடுல்ஸ் மேட்ஸ் இருக்கு. ஓகே, சோ நூடுல் மேட்ல இருக்கிற பெனிஃபிட்டான விஷயம் என்னன்னா, இந்த கல்ல எல்லாம் உள்ள புடிச்சுக்கும். அப்புறம் மேட்டை எடுத்து கார்ல இருந்து அப்படி ஒரு பரட்டு பரட்டினாலே போதும், இருக்கிற டஸ்ட் எல்லாம் கிளியர் ஆயிரும். இது 70 மேட் வரும். இந்த மாதிரி வெஹிக்கிள் கேத்த மாதிரி வரும் ஸ்பெசிஃபிக்கா இந்த கலர்ஸ். இதெல்லாம் இதுல இந்த மாதிரி வரும். உங்களுக்கு அந்த கலர் ஆப்ஷனும் இருக்கு. இதுல கலர்ஸ் ஆப்ஷனும் இருக்கு. இப்ப சப்போஸ் எனக்கு த்ரெட்டிங் இதுல ரெட் வேணும், டேன் வேணும் அப்படின்னாங்கன்னா, சோ அதுவும் நம்ம ரெடி பண்ணி தருவோம் அதுல, அதுக்கேத்த மாதிரி. சோ அது ஆர்டர் பைல வரும். சோ ரெடி ஸ்டாக்கு பிளாக் வித் சில்வர் இந்த ஸ்டிச் எல்லாம் ரெடி எப்பவுமே இருக்கும் நம்ம கையில. ஆல் வெஹிக்கிள் எல்லா வண்டிக்குமே நம்ம கையில ரெடி இருக்கும். சோ இந்த நூடுல்ஸ் கலர் மாத்தனாலும் நீங்க அதுல சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மட்டும் ஸ்பெசிஃபிக்கா மாத்தணும்னாலும், ஆமா அதுல எனக்கு கலர் வேணும் அப்படின்னாலும் நம்ம அதுவும் கலர் மாத்திக்கலாம். நான் வாங்கினது வந்து சின்ன சப் ஊஃபர், அது வந்து சீட்லயே அப்படியே அடங்கி உள்ளேயே இருக்கும். பட் ரொம்ப மொரட்டுத்தனமான மியூசிக் வெரியர்ஸ்லாம் இந்த சப் ஊஃபர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இதை பத்திலாம் சொல்லுங்க ப்ரோ. இது பூட் ஸ்பேஸ்ல தூக்கி போடணும்ல? இது எல்லாமே டிக்கில வைக்கிற மாதிரி வரும். பின்னாடி வண்டியோட டிக்கில இதுக்கு செப்பரேட் ஆம்ப் போட் ஃபிட் பண்ற மாதிரி வரும். ஓகே, சோ இது இன்னும் கொஞ்சம் நல்ல பேஸ் கொஞ்சம் இன்னும் உங்களுக்கு பெட்டரா இருக்கும். இதுல கேக்குறதுக்கு நல்லா அடி அடி அடின்னு அடிக்கிற மாதிரி பஞ்ச், நல்ல டைட் பஞ்சா வரும். இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நம்மகிட்ட JPL இருக்கு, போல்க் இருக்கு, பைனியர் இருக்கு. அது பைனியர் அது சிலிண்டர் ஊஃபர் சொல்லுவாங்க, அது அந்த மாதிரி வரும். அதுல மியூசிக் சிஸ்டம்ல நீங்க கொஞ்சம் பிரைசஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ப்ரோ. ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் மட்டும் வந்து பிரைஸ் டிஸ்கஷன் பண்ணும்போது இந்த பிரைசஸ் எல்லாமே சொன்னாரு. அதை கொஞ்சம் நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் சில. இது வந்து என்னன்னா, இது எல்லாமே வந்து 9500 அந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து ஒரு 17000 அந்த மாதிரி வரும். ஸோ இது எல்லாமே MRP தான். ஸோ இப்போ டைரக்டா கஸ்டமர் இப்போ வீடியோ பார்த்துட்டு வராங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதுல இருந்து பெட்டராகவே நல்ல டிஸ்கவுண்ட் பண்ணியே பண்ணலாம். அதில் இதில் உங்களுக்கு சூப்பரான டிஸ்கவுண்ட் கொடுத்துருவீங்க. கண்டிப்பாக 100% டிஸ்கவுண்ட் தரலாம். ஸ்பீக்கர்ஸ்க்கு நீங்க நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க ப்ரோ. நிறைய
ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் நம்ம பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆடியோ அதிகமா பண்ணுவோம். எல்லா வண்டிக்குமே லோ ரேஞ்சில இருந்து ஹை ரேஞ்ச் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நான் கீழே பார்த்த வண்டியில எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் எடுத்து எடுத்து கழட்டி மாட்டிட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம ஸ்பீக்கர் வந்து கொஞ்சம் மேக்ஸிமம் இந்த மாதிரி த்ரீ வே காம்போனன்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. த்ரீ வே எல்லாமே எல்லா ரேஞ்சிலுமே நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு. அதுல அல்பைன்ல வந்து நம்ம கிட்ட த்ரீ வே இருக்கு காம்போனன்ட் ரெடி ஸ்டாக்கே இருக்கு. ஸோ அதே மாதிரி ஃபோக்கல்லையும் இருக்கு ஃபிளெக்ஸ். சோனிலையும் வச்சிருக்கீங்களா நீங்க? இது சோனி எல்லாம் ஓவல் ஓவல் ஸ்பீக்கர் மாதிரி வரும். அதெல்லாம் பின்னாடி மாட்டுறது டிக்கில மாட்டுற மாதிரி வரும். ஓகே. ஸோ அதே மாதிரி எல்லா வெரைட்டிலுமே நம்ம கிட்ட காம்போனன்ட்ஸ் இருக்கு. மோரல் இருக்கு, இது ஃபோக்கல் இருக்கு, எம்டிஎக்ஸ் இருக்கு, போல்க்கு இருக்கு, அல்பைன். ஸோ எல்லா பிராண்ட்லுமே நம்ம கிட்ட காம்போனன்ட்ஸ் இருக்கு. கம்ப்ளீட்டா ஆடியோ சிஸ்டம் தான் இங்க பாருங்க. இது வரைக்கும் இருக்கு ஆடியோ சிஸ்டம் சமப்ரோ. பயங்கர கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க. ஆனா ஏன்னா கஸ்டமர் எந்த ரேஞ்சில் கேட்டாலும் நம்ம கொடுக்கணுன்றதுக்காக எல்லா ரேஞ்சிலுமே நம்ம ஆடியோ வச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே வெஹிக்கிளோட கஸ்டமைஸ் ஹெட்லைட் டைல் லேம்ப் அந்த மாதிரி வரும் அதில். ஸோ டைல் லேம்ப்ஸ் உங்ககிட்ட எல்லாமே இருக்கா ப்ரோ? எல்லா வெஹிக்கிளுக்கும் இருக்கு நம்ம. ஸோ இது டைல் லேம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்டட் வெஹிக்கிளுக்கு மட்டும் வரும். ஸோ இந்த போலோ, ஷிஃப்ட், அக்காட் அந்த மாதிரி வெஹிக்கிளுக்கு வரும். ஸோ அதில் ஒரு டிசைன்ஸ்லாம் வரும் இதில். ஹைட்டு இது இப்போ ஷிஃப்ட் லேட்டஸ்ட் ஷிஃப்டோட டைல் லேம்ப் இது. ஓகே. வந்து செலக்டட் செலக்டிவ் ஒரு செலக்டட் வெஹிக்கிள் மட்டும் ஒரு இப்போ போலோ ஷிஃப்ட். ஓகே. ஸோ அக்காடு அந்த மாதிரி சிவிக் அந்த மாதிரி வெஹிக்கிளுக்கு நம்ம கிட்ட பேசிக்காக இருக்கிற வண்டி எல்லாத்துக்குமே உங்ககிட்ட இருக்கு. அதாவது ஆஃப்டர் மார்க்கெட்டில் டைல் லேம்ப் வேணுன்ற வண்டிக்கு எங்கிட்ட ஸ்டாக் இருக்கு. டிப்பிக்கலான கார்லாம் கொண்டு வந்துட்டா இல்லை, ஒரு சில ப்ரொடக்ஷனே இருக்காது. ஓகே. ஸோ நம்ம கிட்ட போலோக்கு கஸ்டமைஸ் ஆஃப்டர் மார்க்கெட் ஹெட்லைட் இருக்கு. ஹெட்லைட் பாருங்க. இது போலோ இருக்கு, ஷிஃப்ட் அந்த மாதிரி வெஹிக்கிளுக்கு ப்ரொஜெக்டர் லேம்ப் இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க, செம்ம அழகா இருக்கு. ஷிஃப்ட்டும் இருக்கா பேட்மேன். இது லேட்டஸ்ட் ஷிஃப்டோட ஹெட்லைட் இது. ஓகே. ஸோ இப்போ ஒரு லேட்டஸ்ட் ஷிஃப்டோட. ஓகே. இங்கே நம்ம கிட்ட நெக் பில்லோஸ் இருக்கு, இதில் நெக்லஸ் மாதிரி வரும். ரைட். ஸோ இது எல்லாமே மெமரி ஃபோம்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் மெமரி ஃபோம் தான் இது எல்லாமே. கம்ப்ளீட்டா மெமரி ஃபோம் தான் இல்ல? ஆமா. இதுல லம்பர் சப்போர்ட் இருக்கு நம்ம கிட்ட. அது இருக்கு பாருங்க, லம்பர் மாதிரி வரும். ஸோ இதுல எல்லா கலெக்ஷனுமே இருக்கு நம்ம கையில. இதையும் ஒன்று தூக்கிடுவோம், சூப்பரா இருக்கு. இது ஸ்பார்க் ஐட்டம்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. அந்த சீட் பெல்ட் பேட்ஸ் இருக்கு, ஷோல்டர் பில்லோஸ் இருக்கு, பெடல்ஸ் இருக்கு, ஸ்பார்க்கோ ஷார்ட் ஆண்டனா இருக்கு, இந்த ஸ்பார்க்கோ கியர் நாப்ஸ் இருக்கு, டஸ்டர்ஸ் நம்ம கிட்ட வெரைட்டிஸ் இருக்கு இதுல. ஓகே. இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஈஸியா கார் கிளீன் பண்ணோம், அடிச்சு அடிச்சு கார் கிளீன் பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். விஷயம் என்னன்னா இந்த ஒரு கார்னர் மட்டும் தான் நாங்க முடிச்சிருக்கோம். இன்னும் கடையில எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, அப்படியே திரும்பி பாருங்க. கம்ப்ளீட்டா ஆக்சசரிஸ் தான் இருக்கு. முடியல, உங்க காருக்கு ஷாப்பிங் பண்ணுனா சூப்பரான பிளேஸ். நெக்ஸ்ட் உங்களுக்கு கீ செயின், கீ கார்டு வச்சிருக்கீங்க, கீ கவர்ஸ் இருக்கு, கீ கவர்ஸ் மாதிரி நம்ம கிட்ட கிளீனிங் வாக்ஸ் இருக்கு இதுல, ஆன்டி ஃபாக் சொல்லிட்டு வரும். அதெல்லாம் கார் கிளீனர்ஸ் எல்லாமே இருக்கு அவைலபிள். பெர்ஃப்யூம்ஸ் தான், பெர்ஃப்யூம்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பெர்ஃப்யூம் எல்லாமே மைக் டைப்லயும் இருக்கு பெர்ஃப்யூம் நம்ம கிட்ட. ஸோ மைக் மேன் சொல்லிட்டு வரும் அதுல. கஸ்டமைஸ் கியர் நாப்ஸ் இருக்கு, கியர் நாப்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க கியர் நாப்ஸ்ல, நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எங்கே ப்ரோ, வெஸ்ட் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். ஈஸ்ட்டை முடிச்சிட்டோம், ஈஸ்ட்டையும் முடிச்சிட்டோம், நார்த்தையும் முடிச்சிட்டோம். இப்போ வெஸ்ட் செக்ஷனில் இருக்கும் கிட்ட எல்லா வண்டியோடுமே வந்து மேக்னெட்டிக் கர்டன்ஸ் இருக்கு. ஸோ ஆல் வெஹிக்கிள் இது மிரர் கட்டோட வரும் இதில். ஓகே. கர்டன்ஸ் இதில் கர்டன்ஸ் இருக்கு. ஸோ பீட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட, ஃபுல் பீட்ஸ், வாக்யூம் கிளீனர் இருக்கு, ஃபுல் பீட்ஸ் இருக்கு. ஸோ இதில் ரெண்டு டைப் இருக்கு நம்ம கிட்ட, ரெண்டு மூணு டைப் வரும் இதில். ஸ்டேரிங் கவர்ஸ் இருக்கு, இந்த ரெடிமேட் ஸ்டேரிங் கவர்ஸ் போடுறாங்க இல்லைங்களா. ஸோ அதில் நம்ம கிட்ட கலர்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அதில் ரெடிமேட் ஸ்டேரிங் கவர்ல. ஸோ அந்த காருக்கு ஏற்ற மாதிரி, இன்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமர் கேட்குற மாதிரி அது கலர் போட்டுக்கலாம் அதில். ஸோ பாடி கவர்ஸ் இருக்கு, இது எல்லாமே நம்ம ஓனா தைக்கிறது பாடி கவர்ஸ். ஸோ நார்மலா நீங்களே ஸ்டிச் பண்ணிருவீங்க, நம்ம ஓனா ஃபேக்டரி வச்சிருக்கோம். ஸோ நம்ம ஓனாவே ஸ்டிச் பண்றோம் பாடி கவர் எல்லாமே. வெஹிக்கிள்க்கு ஏற்ற மாதிரி இப்போ கஸ்டமர் ஆண்டனா வேணும், சைட் மிரர், ஃபுல் எலாஸ்டிக் பெல்ட் எப்படி கேட்குறாரோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். நல்ல குவாலிட்டியா இருக்கு, எல்லா கார்ஸுமே கஸ்டமைஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஆமாம், எல்லா வண்டிக்குமே நம்ம ஓனாகவே ஸ்டிச் பண்ணி தரோம். ஸோ ஒரு சிலர் என்னென்னா இப்போ கேரியர் போட்டிருப்பாங்க, ஸோ ரெடிமேட் கவர் வந்து பத்தாது. ஸோ நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி அந்த காருக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் அதில். ஸோ இது ஃபுல்லாகவே வாட்டர் ப்ரூஃபில் தான் வரும் மெட்டீரியல் இதில். பேக் பம்பர் போட்டிருக்காங்க, பாடி கவர் டைட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்காது. ஸோ இது வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்கும் மெட்டீரியல் இதில். லைஃப் நல்லாயிருக்கும் உங்களுக்கு, வெயிலே நின்னா கூட உங்களுக்கு அந்தளவுக்கு டேமேஜ் ஆகாது பாடி கவர். நம்மகிட்ட ஆரன்ஸ் இருக்கு, ஸோ எல்லா டைப் ஆர்னுமே இருக்கு. இதெல்லாமே வந்து அந்த ஸ்கோடா டைப் ஆர்னு சொல்லுவாங்க இதில். ஸோ அந்த மாதிரி ஸ்டெபிள் ரூட் ஸ்டேரிங் கவர்ஸ் இது. ஸ்டேரிங் கவர்ஸ்
இது நம்ம கிட்ட டேஷ்போர்ட் கேமராஸ் இருக்கு. என்கிட்ட நிறைய பேர் வந்து மெயில்ல எல்லாம் கேட்டிருந்தாங்க கேமராஸ்க்கு ஸ்பெசிஃபிக்கா நீங்க வீடியோஸ் பண்ணுங்க ப்ரோ வெஹிக்கிள்க்கு அப்படினு. ஓகே ஓகே. இது ரியர் வியூ பாக்குறதுக்கு. இது ரியர். ஓகே. இது ரியர் வியூ கேமரா வரும். ஃப்ரண்ட் கேமரா இருக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே. உங்களுக்கு அந்த இப்ப ரெக்கார்டிங்கோட இருக்கு அந்த இருக்கு அந்த மாதிரியும் இருக்கு நம்ம கிட்ட. ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத்மே ரெக்கார்டிங் கேமரா மாதிரி நம்ம கிட்ட இருக்கு. அதுல ஒரு மூணு நாலு டைப் இருக்கு நம்ம கிட்ட. திங்க்வேர்னு ஒரு பிராண்ட் இருக்கு. ஓகே. சோ 70 மை இருக்கு. அந்த மாதிரி மல்டிபிள் பிராண்ட் இருக்கு அதுல. சூப்பர் சூப்பர். இது மிரர் டைப்ல வரும் இதுல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வைக்கிளோட ஒரிஜினல் கேமரா இப்போ வண்டியோட ஒரிஜினல் சிஸ்டம் வருதுன்னா அந்த சிஸ்டம்ல இது டைரக்டா கேமரா இன்புட் பண்றது இதுல. சோ நம்ம ஒயர் கீர் எதுவும் கட் பண்ண மாட்டோம் அதுல. சோ இது வந்து இனோவா கிறிஸ்டாவோடது. சோ இது எல்லாமே வந்து சாக்கெட் டு சாக்கெட் தான் வரும் உங்களுக்கு. நம்ம கிட்ட இந்த எக்ஸ்ட்ரா லைட்ஸ் இருக்கு, வண்டியில மாட்டுற லைட்ஸ் இருக்கு. சோ நெக் பில்லோஸ் நிறைய டைப்ல இருக்கு நம்ம கையில. அது ஃபாக் ப்ரொஜெக்டர் இருக்கு. ஃபாக் லாம்ப் ப்ரொஜெக்டர் எல்லாமே வரும் அதுல. அது நம்ம கிட்ட பிராண்ட் இருக்கு. அசூம் இருக்கு, ரெட்ரோ ஃபிட் இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. வைக்கிளோட எச்ஏடிஸ் இதெல்லாம் எல்இடி டைப்ஸ். இது எல்லா டைப் எல்இடியுமே இருக்கு நம்ம கையில. செஞ்சவரைக்கும் கடையில எல்லாத்தையும் கவர் பண்ண முடியுமான்னு கேட்ட முடியாதுன்னு நான் வந்து சொல்லு. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஒரு குவிக் ரன் த்ரூ பண்ண கிஷோர் ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். நான் மியூசிக் சிஸ்டம்ல பிரதர் ரெண்டு இது வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தாரு. நெக்ஸ்ட் நீங்க மியூசிக் சிஸ்டம் மாத்துறீங்க அப்படின்னா சோனி அண்ட் பயனியர் இது வந்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது உங்களோட சாய்ஸ். நீங்க மேப் மைண்டியா சிஸ்டம் போட்டிருக்கீங்க. சோ ஃபியூச்சர்ல உங்களுக்கு இன்னும் நல்ல பெட்டர் ஆடியோ குவாலிட்டி எல்லாமே சூப்பரா இருக்குறதுல பெட்டரா இருக்குறோம் அப்படினா இந்த மாதிரி கென்வுட் சிஸ்டம் அந்த மாதிரி போலாம். சோ இதுல ஆப்பிள் கார் ப்ளே இது வந்து ஹைரஸ் ஆடியோட வரும். நீங்க கேபிள் இன்செர்ட் பண்ணாலும் ஹைரஸ்ல வரும், வயர்லெஸ்லயே ஹைரஸ் வரும். வயர்லெஸ்லயே வரும். சோ ஆடியோ வைஸ் நல்லா இருக்கும். சோ மெயின் பர்பஸ் நம்ம பெட்டர் ஆடியோ கொடுப்போம் கஸ்டமருக்கு. பக்கா பக்கா. சரி ப்ரோ, நம்ம சிலக்குட்டி கார் வாஷிங் முடிஞ்சிச்சா நான் போய் ஒரு எட்டு பார்க்க போறேன். பார்த்துட்டு நம்ம வேலைகளையும் முடிக்கணும். சோ கீழ போயிடலாமா ப்ரோ? டா போயிடலாம். எஸ். சோ ஃபைனலி ஃப்ரெண்ட்ஸ் கார் ஆக்சஸரீஸ் வேலு பிரதர் நம்ம கூட இருக்காரு. அண்ட் அந்த கார்னர்ல நான் பேசிட்டு இருந்தப்போ நல்லா பிரதர் நீங்க ஷூட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் உங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொடுக்க கூடாதுன்னு நீங்க கூப்பிட்டாரு. பிரதர் உங்களை தான் நான் தேடிட்டு இருந்தேன், என்ன ஆஃபர் கொடுக்க போறீங்கன்னு நான் வீடியோல சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி பிரதர் கிட்ட ஒரு க்வெஸ்சன், என்னென்ன சர்வீஸ் எல்லாம் நீங்க இங்க கொடுத்துட்டு இருக்கீங்க? நம்ம கிட்ட எல்லாமே கார் அக்சசரிஸ்க்கு சம்பந்தப்பட்ட எல்லா அக்சசரிஸும் நம்ம கிட்ட இருக்கு. ஏ டு இசட் எல்லாமே இருக்கும் இங்க. பிளஸ் வந்து நம்ம கிட்ட டயர்ஸ் இருக்கு, அலாய் வீல்ஸ் இருக்கு, வாட்டர் வாஷர்ஸ் இருக்கு. பிளஸ் ஒரு கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் அவர் என்ன கேட்கிறாரோ அதுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா வசதியான ஏற்பாடுகளும் நம்ம கிட்ட இருக்கு. கஸ்டமர் என்ன எதிர்பார்க்கறாரோ அது திருப்தியா பண்ணிக்க கொடுக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட இருக்கு. மிகப்பெரிய தேங்க் யூ உங்களுக்கு. எதுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரியே இந்த ஆக்சசரி ஷாப் வந்து பிரதர் ரெடி பண்ணிருக்காங்க. ஏன்னா நீங்க ஏ டு செட் எல்லாமே பண்றதுனால கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயம் டிஸ்கவுண்ட் ஆஃபர் ஏதோ நீங்க ஒன்னு சொல்லிருந்தீங்க, அது என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னும் நல்லா. சேனல் பார்த்து வர கஸ்டமருக்கு ஒவ்வொருத்தருக்கும் 10% டிஸ்கவுண்ட் ஃபிளாட்டா. 10% ஃபிளாட்டா. ஓகே. சூப்பர் டீல். 10% நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கார் ஆக்சசரிஸ்க்கு வந்தீங்கன்னா பிரதர் வந்து டிஸ்கவுண்ட் எல்லாம் பண்ணி கொடுத்துருவாரு. ரொம்ப ஹாப்பி பிரதர். அகைன் நம்மளுது இன்னொரு பிரான்ச் ஒன்னு இருக்கு, கோயம்பேட்டில் இருக்கு. அங்கேயும் இதே எல்லா அக்சசரிஸும் இருக்கு, எல்லா சர்வீஸும் இருக்கு. ஷாப்போட அட்ரஸ் எல்லா லொகேஷன் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து கொடுத்துருக்கேன், நீங்க வந்து கண்டிப்பா செக் பண்ணலாம். நைஸ் மீட்டிங் பிரதர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. நான் கீழே போய் நம்ம காரை பாக்குறேன். பாக்கலாம் வாங்க. சோ கார் வந்து இன்னொரு 10 மினிட்ஸ்ல ரெடி ஆயிரும். பக்கத்துல வந்து வாஷிங் போயிட்டு இருக்கு. வாஷிங்கை பார்த்துட்டு காரை இங்க கூட்டிட்டு வந்துடலாம் வாங்க. இப்போ the time has come. நம்ம பீஸ்ட் பலினோட சவுண்ட் சிஸ்டம் கம்ப்ளீட்டா மாத்த போறோம். ஸ்பீக்கரை சேஞ்ச் பண்ணோம். அண்ட் ஊஃபர் எப்படி மாட்ட போறாங்க அப்படின்றது தான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. பிரதர்ஸ் ஆரம்பிக்கலாமா? அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி. சோ ஊஃபர் ஃபிக்ஸ் பண்றதுக்கு அழகா கழட்டியாச்சு. ஏய், ஜேடனோட ஷூலாம் கிடக்குது உள்ள. மக்களே, பார்த்து பார்த்தா கழட்டிட்டு இருக்காங்க. A few moments later. சோ டாம்பிங் ஷீட் வந்து இப்ப ஸ்டிக் பண்ண போறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஸ்டிக் பண்றாங்க, உள்ள அண்ட் வெளியே. ஜூமிங் போட்டிங்கன்னா தெரியும் பிரதர் வந்து ஊஃபருக்கு லைன்லாம் வந்து செட் பண்ணிட்டு இருக்காரு. வேலை நீட்டாக போயிட்டு இருக்கு. ஒரு சைடு டேம்பிங் ஷீட்டை சூப்பராக ஸ்டிக் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த சைடு வேலை முடிஞ்சிருச்சு. அப்புறம் வச்சிடலாமா? ஊஃபரை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான் ப்ரோ, சிம்பிள். ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டாங்க. ஹேட்ஸ் ஹேட்ஸ் சீட் எடுத்து வச்சிட வேண்டியதான், ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். பக்கா காரோட வந்த ஸ்பீக்கரு, அதை இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்பீக்கர் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடலாம்.
கம்ப்ளீட்டா வந்து இந்த டேம்பிங் ஷீட் வந்து ஸ்டிக் பண்ணிட்டாங்க. இந்த டோர்ல வந்து நம்ம இன்னும் ஸ்டிக் பண்ணல, இன்னும் பண்ணணும். பட் இதுக்கு பண்ணல, இதுக்கு டிஃபரன்ஸ் பாருங்களேன். இதுல ஒரு சவுண்ட் வருது இல்ல, இதுல வராது. இதான் வந்து சவுண்ட் ப்ரூஃபிங், பர்ஃபெக்டான சவுண்ட் ப்ரூஃபிங் ஃபார் கார். ப்ரோ டோர் பேட் போட்டுடலாமா? போட்டுடலாம் ப்ரோ. ஓகே. ஸோ இதே மாதிரி இங்கே இருக்கிற அடுத்த மூணு டோருக்கும் பண்ணணும். ஸோ நான் மேலே வந்து எனக்கு ஸ்டேரிங் கவர் வேணும்னு கேட்டிருந்தேன். ஸோ இப்போ தான் நீட்டாக ஸ்டிச் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டுருக்காங்க. பிரதரும் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காரு. பிரதர் உங்கள் பேர்? ரமேஷ். ரமேஷ் பிரதர், சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ப்ரோ. இதெல்லாம் அப்படியே ஸ்டேரிங்கோட ஃபிக்ஸ்டாக இருந்த மாதிரியே இருக்கும்ல. வேலை முடிஞ்சிருச்சு பிரதர், அதை காட்டுங்க. இங்கே பாருங்க, பக்காவாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காரு பிரதர். இப்போ வந்து நம்ம சப்வூஃபரை வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். பிரதர் போட்டுடலாமா பாட்டு? ஓகே. பாட்டை சர்ச் பண்ணிட்டு போடுறோம் பாருங்க, வேற லெவல் அடிச்சு தூக்க போகுது. பாட்டை போட்டாச்சு. யோயோ, பயங்கரமா இருக்கு. எப்படி இருக்கு? வேற லெவல், சூப்பரா இருக்கு. அடுத்து இன்னொரு பாட்டு போட்டுருக்கோம். ஓகே. ஸோ சூப்பரா இது மாதிரி பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஈஸியாரில் ஒரு டிரைவ் போகிறேன் நம்ம பீஸ்ட் பலினோட. தேங்க்யூ ஸோ மச் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சீட் இருக்கு பிரதர், சீட்டை உள்ள வச்சிடலாமா? சீட்டை உள்ள மாட்டிருங்க. சீட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு கிளம்ப போறோம். ஸோ நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாருமே சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் டான்சி. பாய் 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 பாய். சும்மா